அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு ஆப்பிள் பசி எழுதியவர் சாவி வாசிப்பவர் ஹஷாஸ்ரீ ஊர் எல்லையில் காம்பவுண்டு சுவரில் தெரிந்த போஸ்டரில் ராஜபாட் ரங்கதுரை கோமாளி சாமண்ணா ஜில்ஜில் ரமாமணி ஆகியோர் நடிக்கும் வள்ளி திருமணம் ஸ்பெஷல் நாடகம் காதர் பாக்ஷா கால் ஹார்மோனியம் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் ஆட்டகால சட்டத்தை அனுசரிப்பதே முறை என்று கொட்டை எழுத்துகள் உரத்து கூறின பாகவதர் மாதிரி ஜெல்பாக் குடிமையுடன் கோமாளி சாமண்ணா கோணங்கித்தனமாக அந்த போஸ்டரில் சிரித்துக் கொண்டிருந்தான் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவன் தன்னை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது பாப்பாவுக்கு அவள் வெக்கத்தோடு சிரித்து கொண்டாள் ஐயா பாரு சாலையோர வயல்களில் கரும்பு சாகுபடி நடந்து கொண்டிருந்ததால் வெல்லப்பாகு வாசனை மூக்கை துளைத்தது அப்பா கரும்பு சாறு குடிக்கணும் போல இருக்குப்பா கொடுப்பாங்களா வாங்கிட்டு வரேன் கண்ணு வண்டி முழுதும் பச்சைப் புற்களை அரத்தியாய் பரப்பி அதன் மீது சாயம் போன ஜமுக்காலத்தை விரித்திருந்தான் குமாரசாமி அந்த புற்களை கை நிறைய அள்ளி மாட்டுக்கு முன்னால் போட்டதும் இதோ வந்துடுறேன் பாப்பா இங்கே நில்லு என்று சொல்லிக்கொண்டே சரிவில் இறங்கி நடந்தான் அம்மாடி என்று பாப்பாவும் கீழே குதித்து மரத்துப் போன தன் கால்களை பிடித்து விட்டு கொண்டாள் குமாரசாமி இதற்குள் மண்குடுவை ஒன்றில் நுரை ததும்ப சாறு கொண்டு வந்து இந்தா வடிகட்டி வாங்கியாந்திருக்கேன் என்று கொடுக்கவும் அதை ஆவலோடு வாங்கி குடித்த பாப்பா நெஞ்செல்லாம் இனிக்குதுப்பா நீயும் கொஞ்சம் குடிய என்றாள் சாவா கரும்பாச்சே அப்படித்தான் இனிக்கும் அதை குடித்து முடித்ததும் டைம் என்னாச்சு இருட்டுக்கு முன்னால நகைக்கடைக்கு போறணும் என்றான் பாச்சை பார்த்த பாப்பா அஞ்சரை ஆகுது என்றாள் அவள் எட்டாவது படிக்கும் போது அம்மா வாங்கி கொடுத்தது இப்போது அம்மா இல்லை அந்த ஒற்றை மாட்டு வண்டி ஏறத்தாழ நகர எல்லைக்குள் வந்துவிட்டிருந்தது சாலை மரத்து அக்கு பட்சிகள் மழையை கூவி அழைத்து கொண்டிருந்தன ரொம்ப இறுக்கமா இருக்குதுல மழை வரும் போல என்று மகளிடம் சொல்லிக்கொண்டே ஹை ஹை என்று வண்டியை வேகமாக செலுத்தினான் மெயின் ரோடு நாச்சந்தியில் ஐந்து லாந்தரை சுற்றி வண்டியை திருப்புகிற போது முனிசிபல் விளக்குகள் மஞ்சளாய் சிணுங்கின தைப்பூச விழாவோட சந்த கூட்டம் வேற திடீரென்று அதிர்ந்த திருவிழா வேட்டு சத்தத்தில் மிரண்ட மாட்டை இழுத்துப் பிடித்தான் குமாரசாமி வண்டியை சந்தை மைதானத்தில் கொண்டு நிறுத்தி தாளங்குடையையும் சோற்று மூட்டையையும் பத்திரப்படுத்திவிட்டு பாமா போகலாம் என்றான் ஓரத்தில் புதுப்பானைகள் மலையாய் குவிந்து கிடந்தன இன்னொரு பக்கம் சாம்பல் பூசணிக்காய்கள் காடா விளக்கு ஒளியில் கண்ணாடி வளையல்களை பரப்பி கொண்டு பட்டை நாமம் தீட்டி இருந்த வளையல் வியாபாரி தெலுங்கு பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சுவர் ஓரமாக அடுப்பு வைத்து மசால் வடை வேகும் வாசனை போவோர் வருவோரை சுண்டி இழுத்தது கை நிறைய வளையல்களை அடுக்கி கொண்டு வாய் நிறைய மசால் வடையை திணித்து கொண்ட பாப்பா சோடா என்றாள் அப்பாவிடும் சற்றே தூரத்தில் அரச மரத்தடியில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடப்பதை பார்த்த அவள் அங்க போய் வேடிக்கை பார்க்கலாமா என்பது போல் கண்களால் கேட்டாள் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இப்போ முதல்ல நகை கடைக்கு போய் உன் அம்மாவின் வளையல் காசு மாலை கம்மல் அத்தனையும் விற்று காசாக்கிடணும் தங்க நல்ல விலை போகுதான் அப்புறம் இந்த ஊர்ல நம்ம உறவுக்கார பையன் ஒருத்தன் எலக்ட்ரிக் ஆஃபீஸில் வேலை செய்கிறானா உன் அழகுக்கு ஏற்ற பையனா அம்மா சொல்லிட்டு போயிருக்கா உன்னை அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு அவன் விலாசம் கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்றாள் பாப்பா அப்படின்னா ராத்திரிக்கு ட்ராமா பார்க்கலாமாப்பா வள்ளி திருமணம் முதல்ல வள்ளி திருமணம் அப்புறம் உன் கிரியா நல்ல பெண்ணம்மா நீ வா ஐயர் கடைக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்லாம் எனக்கு பசி இல்லை கரும்பு சாரும் மசால் வடையும் நெஞ்ச கறிக்குது நீங்கள் சாப்பிடுங்க இருவரும் ஐயர் கிளப்பை நோக்கி செல்லும் போது அரிக்கண் விளக்கு வாங்கணும்னு சொன்னீங்களே அதை பாருங்க அந்த கடையில என்றாள் பாப்பா வண்டியை தெரு ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் அரிக்கண் விளக்கு ஒன்றை விலைபேசி வாங்கி அதில் நாடா போட்டு குரங்கமார் கரசினும் கொண்டார்கள் பேண்டு வாத்தியம் இசைக்க ஆகாச வேட்டுகள் முழங்க தண்ட மாலையும் தங்க ஆபரணங்களும் மத்தாப்பு வெளிச்சத்தில் தகதகக்க ஊரே குதிரைகளில் எக்களிக்க தைப்பூச உற்சவர் ஏக தடபுடலாய் வீதிவளம் போய்கொண்டிருந்தார் கூட்டம் அலைமோதிக்கொண்டிருந்த நிலையில் இளமையின் பூரிப்பில் பதினேழை கடந்து நின்ற பாப்பாவின் அழகை மத்தாப்பு வெளிச்சத்தில் கண்டு மயங்கிய வாலிபர்கள் அவளையே கண்கொட்டாமல் பார்த்தார்கள் பாப்பா சாமி பார்த்ததும் போதும் வா இந்த ஆசாமிங்க கண்ணிலிருந்து தப்பிச்சு போயிடலாம் என்று அழைத்தான் குமாரசாமி நகைக்கடைக்கு போய் அம்மாவின் நகைகளை கல்லில் உரசி மாற்றி பார்த்து குந்துமணி எடை போட்டு பணம் வாங்குவதற்குள் மணி ஒன்பதுக்கு மேல் ஆகிவிட்டது டிராமாவுக்கு லேட் ஆயிடுத்து குமாரசாமியின் இடுப்பில் இப்போது நகைகளுக்கு பதிலாக நூறு ரூபாய் நோட்டுகளாய் மாறியிருந்தன அடிக்கு தடவை இடுப்பை தொட்டு பார்த்து கொண்டவன் ஐயாயிரம் எதிர்பார்த்தேன் ஆறாயிரமா கிடைச்சிக்கிட்டது என்று காவி பற்களை காட்டினான் உறக்க பேசாதீங்க எவனாவது பிக் பேக்கெட் அடிச்சிட போறான் அவன் பொழைச்சிருவானா அப்புறம் என்று மீசையை தடவியவன் இனிப்பு ஏதாச்சும் சாப்பிட்றியாமா ஜாங்கிரி மைசூபா எதிரில் பெட்ரமாக்ஸ் விளக்கில் பிரகாசித்த மிட்டாய் கடையை காட்டினான் வேணாம் காரச்சிவு ட்ராமா போவோம் சூரிய குளம் தகர கொட்டகையில் வள்ளி திருமணத்தை முன்னிட்டு வாசலில் சரிகை தொப்பிக்காரர்கள் பேண்டு வாசித்துக் கொண்டிருந்தார்கள் தெருவோரம் சாய்ந்திருந்த வேப்பமர கிளைகளில் கலர் மின்சார பல்புகள் நிர்வாணமாய் எரிந்து கொண்டிருந்தன திருவிழாவுக்கு வந்திருந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் நாடகம் பார்க்க ஜெய் ஜே என்று நெரிசலாய் நின்றார்கள் அந்த கூட்டத்தில் எப்படியோ முண்டி அடித்து புகுந்து டிக்கெட் பொந்தில் கையை விட்டு இரண்டு முதல் வகுப்பு டிக்கெட்டுகளை வாங்கிவிட்டது வந்தான் குமாரசாமி ஒன்பது மணி என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நாடகம் பத்தரை மணிக்குத்தான் ஆரம்பமாயிற்று திரைக்குள்ளே இருந்து சாம்பிராணி மனம் வீச ஜெய ஜெய கோகுல பாலகா என்று காதர் பாக்சா கணீர் என்று குரலெடுத்து பாட அந்த குரலும் ஹார்மோனிய நாதமும் கொட்டகையை நாத வெள்ளத்தில் மிதக்கச் செய்தன அட்டமிக்கும் குலாம் காதருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்களே பாத்தியா பாப்பா இப்போ பாடுறவரு காதர் பாக்ஷா பாட்டு கோகுல பாலகா வேடிக்கையா இல்லை பாப்பாவின் கவனமெல்லாம் எப்போது விலகும் எப்போது கோமாளி சாமண்ணாவை பார்க்கலாம் என்பதிலேயே இருந்தது மாலையில் போஸ்டரில் பார்த்த அந்த ஆசை முகம் அடிக்கடி அவள் நினைவில் தோன்றி தோன்றி கடைசியாய் திரை விலகி சாமண்ணா மேடைக்கு வந்தான் வரும்போதே கண்களை சுழற்றினான் சார்லி சாப்ளின் மாதிரி கால்களை தொட்டி போல் வளைத்தான் பிரம்பை சுழற்றினான் குள்ளாயை பிரம்பால் தூக்கி தலைக்கு மேல் சுழற்றினான் குழு கொட்டகை முழுதும் சிரித்தது அவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் கைத்தட்டலும் ஆரவாரமும் பிரமாதப்பட்டது மாடி மேலே மாடி அதன் மேலே ஒரு லேடி அவளும் நானும் ஜோடி என்று பாடிக்கொண்டே ஹார்மோனியத்தின் அருகில் வந்து நின்றான் காதர் பாக்ஷா அந்த மெட்டிலேயே சரளி வாசித்தார் சாமண்ணா சுழன்று சுழன்று ஆடி தலைகீழாக ஒரு பல்டி அடித்து அந்த வேகத்திலேயே எழுந்து நின்றபோது கொட்டகை அதிர்ந்தது ஒன்ஸ் மோர் என்று விசில் சத்தம் சாமண்ணாவுக்கு உற்சாகம் தாங்கவில்லை மறுபடியும் அந்த பல்டி அடுத்த காட்சியில் பள்ளி வேடத்தில் வரப்போகும் ஜில்ஜில் ரமாமணி இப்போது லேடி வேடத்தில் வந்து நின்றாள் சாமண்ணாவுக்கு எதிர்பார்த்து பாடினாள் சிருங்காரமாய் அவனை கட்டி பிடித்து கொஞ்சினாள் சாமண்ணாவை அவள் அனைத்து கொஞ்சியது பாப்பாவுக்கு பிடிக்கவில்லை இந்த பொறாமை உணர்வு தனக்கு ஏன் வரவேண்டும் யாரோ ஒரு கூத்தாடி பையனை யாரோ ஒரு கூத்தாடி பெண் தொட்டால் அதைக் கண்டு நான் ஏன் பெருமூச்சு விட வேண்டும் பாப்பாவின் உள்மனம் கேட்டது அவனுடைய அந்த கோணங்கி மேக்கப்புக்கு பின்னால் ஒரு அழகு இருந்தது கண்களில் வசீகரம் தெரிந்தது அந்த காலத்து நாகரிகமான பாகவதர் ஜெல்பாக் குருமியை அவனுக்கு ஒரு கவர்ச்சியை தந்தது அரிதாரம் பூசி மேக்கப் மூலம் அவன் தன் வயதை உயர்த்திக் காட்டியிருந்த போதிலும் அந்த முகத்தில் இருபது வயதின் இளமை ஒளிந்திருந்தது நாடகம் முடிந்ததும் அவனை நேரில் பார்த்து நாலு வார்த்தை பாராட்டி பேச நினைத்தாள் பாப்பா நாடகம் சூடு பிடித்து சுவாரஸ்யமாக போய்கொண்டிருந்த கட்டத்தில் திடீரென்று வானம் பொய்த்து கொண்டது போல் பேய் மலை கொட்டத் தொடங்கியது கனத்த மலைத்துளிகள் தடதடவென தகர கொட்டகை மீது விழும் சத்தத்தில் நாடக பாத்திரங்களின் பேச்சு அமுங்கி போகவே தரை மகாஜனங்கள் விசிலடித்து கலாட்டா செய்தனர் பணம் வாபஸ் கொடு என்று சில குரல்கள் ஆட்டக்கால சட்டத்தை அனுசரிப்பதே முறை என்று பதிலுக்கு சில குரல்கள் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக கொட்டகையின் கூரை ஒழுகத் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களுக்குள் கீழே வெள்ளம் புரளவே எல்லோரும் அவசர அவசரமாக எழுந்து வெளியே ஓடத் தொடங்கினர் பாப்பாவும் குமாரசாமியும் மழைக்கு அஞ்சி வாசல் படிக்கட்டில் நின்றனர் குமாரசாமி தான் வைத்திருந்த ஈச்சங்குடையை தூக்கி பிடித்து கொண்டு நீங்க நெல்லை பாப்பா நான் போய் வண்டி கொண்டாரேன் என்று வேகமாய் நடந்தான் நாடகத்துக்கு வந்த கூட்டம் கரைந்து கொண்டிருந்தது இதற்குள் அரிதாரத்தை அழித்து கொண்டு முகத்தை துடைத்தபடியே வெளியே வந்து நின்றான் சாமண்ணா படியில் நின்று கொண்டிருந்த பாப்பா தன் தந்தை சென்ற திசையிலேயே பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென்று தத்தி குதித்த தவளை ஒன்று அவள் பாதத்தில் பட்டு சில்லென்று உரைக்கவே பயந்து போய் ஆத்தடி என்று அலறிக்கொண்டு பின்பக்கம் சாய்ந்தாள் படிக்கட்டில் தவறி விழப்போன அவளை சாமண்ணா சட்டென்று தன் கைகளால் தாங்கிக் கொண்டு தவளைக்காய் இப்படி பயந்துட்டீங்க என்று சிரித்தான் பாப்பாவுக்கு நெஞ்சம் படபடுத்தது வெக்கத்தில் முகம் சிவந்தவளாய் மன்னிச்சிருங்க என்று கூறி கொண்டாள் பரவாயில்ல ஆனா பாவம் தான் ரொம்ப பயந்துருச்சு என்று ஜோக்கடித்தான் சாமண்ணா பாப்பாவுக்கு இன்னும் படபடப்பு அடங்கவில்லை நாணத்தோடு அவன் முகத்தை பார்த்தாள் இந்த அழகு முகமா இத்தனை கோணங்கே செய்யுது என்று எண்ணிக்கொண்டாள் நீங்கள் முன் சில தானே உட்கார்ந்துருந்தீங்க கூட உட்கார்ந்துருந்தவர் யார் உங்கள் அப்பாவா ஆமாம் அதுவும் வண்டி கொண்டாட போயிருக்கார் இப்போ வந்துருவார் சாரல் அடிக்குது இப்படி தள்ளி வந்து நினைந்துங்க உங்கள் நடிப்பும் பேச்சும் ரொம்ப தமாஷா இருந்தது பாலை போன இந்த மழை வந்து கெடுத்துருத்து என்று சொல்ல நினைத்தாள் ஆனால் பேச்சு வரவில்லை எந்த ஊர் பூவேலி இப்போ கிராமத்துக்கா போகிறீங்க இல்லை ராத்திரிக்கு எங்கேயாவது லாஜில் தங்கிட்டு காலம்பர கிராமத்துக்கு போகலாம்னு பார்க்குறோம் மணி பன்னெண்டாக போகுது மழை வேற லாஜில் இந்த நேரத்தில் எங்கே இடம் இருக்க போகுது திருவிழாவாச்சே உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ராத்திரி என் வீட்லேயே தங்கிட்டு போகலாம் என்று அழைத்தான் சாமண்ணா அப்பாவை கேளுங்க குமாரசாமி வண்டியை கொண்டு வந்து நிறுத்திய போது பாப்பாவும் சாமண்ணாவும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அடடே நீங்களா ரொம்ப சிரிப்பா நடிக்கிறீங்களே என்றான் அப்பா நம்மளை இவர் வீட்டுக்கு கூப்பிட்றார் லாட்ஜில் இடம் கிடைக்காதாம் ராத்திரி தங்கிட்டு போகலாம்னு சொல்கிறாரு தம்பிக்கு எதுக்கு சிரமம் சிரமம் ஒன்றும் இல்லைங்க நீ என்னம்மா சொல்கிற பாப்பா பேசாமல் இருந்தாள் அதில் அவள் சம்மதம் தெரிந்தது சரி தம்பி உங்களுக்கு தொந்தரவில்லைன்னா வர்றோம் என்றார் என்றான் சாமண்ணா முன்பக்கமாகவே வண்டிக்குள் புகுந்து குமாரசாமி பக்கத்தில் உட்கார பாப்பா பின்பக்கமாய் முனையிலேயே உட்கார்ந்து அடைப்பு கம்பியை செருகிக் கொண்டாள் எப்படி போகணும் தம்பி வழி சொல்லுங்க தெக்கால திருப்பி ஓட்டுங்க அதோ தெரியுது பாருங்களோ ஒரு லாட்ஜு அதுக்கு சந்து தான் அங்கே ஒரு சின்ன மாடி வீடு தெரியும் அதுதான் என் வீடு மாடி மேலே யாராச்சும் லேடி இருக்காங்களா என்று கன்சுமிட்டினான் குமாரசாமி யாரும் இல்லைங்க நான் ஒன்னிக்கிட்டதான் என் அப்பா அம்மா சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்க அதிகம் படிக்கலை கூத்தடி ஆயிட்டேன் அப்படி சொல்லாதீங்க கலைஞன் ஆயிட்டேன்னு சொல்லுங்க ஆமாம் இந்த கலைஞன் அறவை சூட்டுக்கு தினம் தினம் அந்தர் அடிக்க வேண்டியது இருக்குது சோறு சாப்பிட்டீங்களா இனிமே எங்கே சாப்பிட்றது ஏகாதசி தான் நாங்கள் சாப்பாடு கொண்டாந்துருக்கோம் சாப்பிட்றீங்களா புளியோதையா எப்படி தெரியும் அதான் வணக்குதே வாசலை அடையும் போது மழை வேகம் தனிந்திருந்தது படிக்கட்டுகளின் அடிவாரத்தில் படுத்திருந்த பசி நாய் ஒன்று எழுந்து நின்று படபடவென்று காதடித்து வாளை குலைத்தது ஜிம்மி என்று அழைத்தவன் எப்பவும் இங்கே கிடக்கும் நான் அறப்பட்னி இது முழு பட்னி என்று சிரித்துக்கொண்டே போய் கதவை திறந்தான் சாமண்ணா பாப்பா வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டிற்குள் சென்றாள்